Alhamdulillah Rabbil Alamin. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu bihi min tawakkul 'alaih. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Alhamdulillah. Evvale padaitte paripalikkindra ege iravanaga irukkudiya Allah subhanahu wa ta'ala irukke ella polum kurithaagittumaga melum avanadu anbum arulum namadu naayagam narugudathin thaayagam irukkira sarthaan eppermana muthu Muhammad Nabi sallallahu alaihi wasallam அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசாமல் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் சுபகாக்கள் வருவார்கள். இன்னும் ஏழைகளுடைய திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமின் காணிக்கையான இதே நீண்ட சலாத்தினை பதில் எதிர்பார்த்தவனாக கூறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கருணை நம்மை முஸ்லிமாகவும் மேலும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தான உம்மத்தே முஹம்மதியாவில் நாம் கேட்காமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஏற்க செய்திருக்கிறான். அது மட்டுமில்லாமல் நபிமார்களுடைய வாரிசு என்று அழைக்கப்படக்கூடிய உலமாக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அமர செய்திருக்கிறான். மேலும் உலகத்தில் எவ்வளவு கல்விகள் இருந்தாலும் உலகத்தில் எவ்வளவு ஒரு பட்டங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றியும் அவனுடைய ரசூலை பற்றியும் அவனுடைய தீனை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக ஒதுக்கக்கூடிய ஒரு கல்வி ஆலிக்கல்வி என்ற அந்த ஒரு கல்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக நாம் அல்லாஹ்விடம் அதிகமாக நன்றிகளை செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கஸ்மீரின் தைபன் பாரகத்தி அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலகட்டத்தில் முதலாம் ஆண்டு ஜும்ராவுக்கு முதலாம் ஜும்ரா என்று ஒரு ஆலி படிப்பிற்காக அல்லாஹ்வும் ரசூலுக்கான ஒரு பாதை பக்கம் வந்தவர்கள் தான். அதே தொடர்ந்து நாம் எல்லாம் முதல் ஆண்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஜும்ரா இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் ஏழு வருடம் என்பது எப்படி கடக்க போகுது தெரியவில்லையே. ஏழு வருடத்தில் நாம் எப்படி முடிக்க போனோம், மதரசாவோட வாழ்க்கை என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று நாம் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கோம் அந்த காலகட்டத்தில், அப்பொழுது நம்மளுடைய சிந்தனை என்பது மிகவும் கவலையாக இருந்தது. இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமா, ஏழு வருடம் என்பது கண்ணினிக்கும் நேரத்தில் காணாம போகிவிடுமே என்று கண்ணினிக்கு நேரத்தில் காணாம போகிவிடுமா என்று சிந்தனை நமக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் நாட்கள் கடக்க கடக்க இன்னும் இரண்டு மாதங்கள் தான் இருக்கிறது, ஏழாவது வருடத்தில் இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிறது. இதற்காக நம் அல்லாஹ்விடம் அதிகரிக்குமா நன்றிகளை செலுத்த வேண்டும். என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் குறிப்பிடுகிறான். அவன் யாரு? அவன் நம்மளாலாம் யாராலும் ஆணையுடைய கருத்துக்களை கடக்க முடியாது. எல்லாராலும் அல்லாஹை பற்றியும் அவனுடைய ரசூலை பற்றியும் அவனுடைய நீதியை பற்றியும் கேட்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் நாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதற்காக நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றிகளை செலுத்த வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முதல்ல நாம் எதுக்கு படைச்சார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறார், நாம் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததற்கான காரணம் என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்மளை படைச்சதுக்கு காரணம் நாம் அல்லாஹ்விடம் வணங்க வேண்டும். சரி, வணக்கம்னா என்ன சொல்றீங்க நீங்க? சரிப்பா, அல்லாஹ்வுக்காக வணக்கம் சொல்றீங்க, அதுக்கு நான் 24 மணி நேரம் பள்ளிவாசல்ல இருக்கட்டுமா? 24 மணி நேரமும் பள்ளிவாசல்ல இருக்கட்டுமா அப்படின்னு சொன்னா, இரவு முழுக்க தொழுகட்டுமா அப்படி இல்லை என்று சொன்னால், 24 மணி நேரம் குர்ஆன் ஓதட்டுமா அப்படி நான் ஓதுனா என்னுடைய குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அப்படி என்னால இருக்க முடியும், ஆனா அப்படி நான் செஞ்சா என்னோட குடும்பத்தை யார் பார்த்துப்பா போன்ற எல்லா விதமான சிந்தனைகள் நமக்கு வரும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்காக வணங்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைத்தார். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த இடத்தில், நீங்கள் என்னை தொழுவதற்காக தான் நான் உங்களை படைத்தேன், நீ எங்களிடம் குர்ஆன் ஓதுவதற்காக தான் நான் உங்களை படைத்தேன், நீங்கள் எங்களிடம் துஆ கேட்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நான் படைத்தேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லவில்லை, வணக்கம் என்று தான் சொல்லியிருக்கிறார். வணக்கம் என்று சொன்னால் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் ஒரு வணக்கம் தான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதும் ஒரு வணக்கம் தான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, வணக்கம் என்ற பட்டியலில் அல்லாஹ்வை நாம் எந்த நிலையிலும் நினைவு கூறுவது ஒரு விதமான வணக்கம் தான். நாம் எல்லாம் ஏழாவது வருடத்திலே இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு ஒரு சில மாதங்கள் இருக்கிறது. இதை கடந்து நாம் எல்லாம் துன்யாவின் பக்கம் செல்ல போகிறோம். துன்யா என்ற சொசைட்டி பக்கம் நாம் செல்ல போகிறோம். சொசைட்டியில பல விதமான முகங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், பல விதமான விஷயங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய வாலிப பருவத்தை இங்கே மிகவும் அழகான முறையில் பாதுகாத்து விட்டான். ஆனால் வெளியே செல்லக்கூடிய நான் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய சிந்தனையை கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு தந்தாக. மேலும் அல்லாஹ் நல்லடியார்களே, அதே தொடர்ந்து பார்க்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மற்றொரு திருமறையில் கூறுகிறான், நீங்கள் எல்லாம் என்னுடைய நான் படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை விரித்து விசாலமாக பாருங்கள், அங்கு இருக்கக்கூடிய மலைகளை பாருங்கள், ஒட்டகத்தை பாருங்கள், நான் என்னென்னலாம் படைத்தனோ அதை அனைத்தும் உத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அப்ப இங்க என்ன அர்த்தம் என்று சொன்னால், உடனே நம்மளுடைய சிந்தனையில் வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்ம என்ன பண்ண சொல்றான், ஊர் சுத்தி பார்க்க சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்ம வந்து ஒரு டிராவலுக்கு போக சொல்றான் என்று நம்மளுடைய சிந்தனை வரும். அன்பான அல்லாஹ் நல்லடியா இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு என்ன பண்றான், இந்த துனியாவை சுத்தி பாருங்க, துனியாவை சுத்தி பார்க்கறதுக்காக என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக இல்ல, நம்ம ஒண்ணு ஜாலியா போயிட்டு நம்ம ஜாலியா போய் எல்லா விஷயத்தையும் பார்ப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், நாம என்ன இப்ப உதாரணமா கொடைக்கானலுக்கு போறோம் வச்சுக்கோங்க, கொடைக்கானலுக்கு போறோம், கொடைக்கானல் போன உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த மலைகள் எல்லாம் பார்க்கிறோம், மலைகளாக இருக்கட்டும், நான் இருக்கு கொடைக்கானல் போனதில்லை, போனவர்களாக இருந்திருக்கா நீங்க நினைத்து பாருங்க, அங்குள்ள மலைகளாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பூக்களாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மரங்களாக இருக்கட்டும், இது அனைத்தும் பார்த்து நாம வசித்து கொண்டிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய சிந்தனை வரக்கூடியவன் அல்லாஹ். அவர்கள் தெரிஞ்சும் அவரால் ஜாப்ல உட்கார முடியுமா? முடியாது.
ஜாபுக்கு வந்தா முதல்ல கேக்குறதுனால சர்டிபிகேட் எங்க உன்னோட சர்டிபிகேட் எங்க என்ன படிச்சிருக்க பத்தாவதுலதான் படிச்சிருக்கேன்னு சொல்ற ஆனா நான் எப்படி நம்புறது நீ அக்கௌண்ட்ஸ் நல்லா போடுவானே உன்னால எப்படி இவ்வளவு கம்பெனி எப்படி ஆடிட்டர் இருக்க முடியும் என்று அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பனா டென்த் மட்டும் படிச்சா பத்தாது, நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ நாலு ஃபர்ஸ்ட் நாலு மூணு வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் மாஸ்டர் படிக்கணும், அதுக்கப்புறமா தான் வேலைக்கு நான் போக முடியும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையை யாரோ ஒருத்தவ வாழ்ந்து அதை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி வச்சு போயிட்டான். நம்ம இந்த ஆர்டர் படி வாழ்ந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த சர்வே ஆக முடியும் என்று அவன் என்ன பண்ண அவன் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டான். காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் தான் நீ சரியே போகும். இந்த ஒரு விஷயத்துக்கு சரியாக போயிட்டுனா வாழ்க்கையை மாறணும் என்று நமக்கு பிடித்த விஷயத்தை நமக்கு செய்ய விடாமல் அவன் பிடித்த விஷயத்தை நமக்கு பக்கம் திணிக்கிறான். இதுதான் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மேட்ரிக்ஸ் உடைய வாழ்க்கையை நாம் எல்லாரும் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நாம் எல்லாரும் மேட்ரிக்ஸ் உடைய வாழ்க்கையில இருக்கிறோம். அன்பாக எல்லாரும் நல்லடியார்களே, நாளைக்கு நமக்கு வெளில போடக்கூடிய சூழ்நிலை வந்தது என்று சொன்னார். நாளைக்கு நமக்கு வெளில ஒரு சூழ்நிலை வருகிறது. நான் சொல்லுவது ஒன்றுதான், உங்களுடைய பாதை என்பது அல்லாஹ்வை பக்கம் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள், உங்களுக்கு மனதில் எது பிடிக்குதோ அதை தாராளமாக செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு பிடித்த விஷயம் அல்லாஹ்வுக்கும் பிடிக்க வேண்டும். இது நீங்கள் கண்டிப்பாக உங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுக்கும் பிடிக்க வேண்டும். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் எல்லாம் நாளைக்கு வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். அப்பொழுது நாம் அல்லாஹ்வுடன் அதிகரிக்கமாக நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி ஒரு சிந்தனை மட்டும்தான் நமக்கு இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா துன்யாவுடைய சிந்தனைகளோ அப்படி என்று சொன்னால் எந்த ஒரு பிரச்சனையோ நமக்கு ஞாபகம் வராது. நம்மளுடைய முழு சிந்தனையும் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி மட்டும்தான் இந்த இடத்தில் இருக்கும். ஆனால் வெளியே என்பது அந்த அளவுக்கு கிடையாது. வெளியே போயிட்டோம் என்று சொன்னால் பலவிதமான சைத்தானவர்களுடைய தொல்லைகளை நாம் தான் பார்க்கக்கூடிய சிந்தனை இருக்கிறோம் என்று சொன்னா ஆயங்களாக இருக்கிறோம், உலமாக்களாக இருக்கிறோம். அவர்களும் வருங்காலத்தில் பலவிதமான சங்கதிகளையும் பலவிதமான கூட்டங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். அந்த பொறுப்புகள் அல்லாஹ்வுக்கு நாம் தந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் வெளியே சென்றாலும் கூட அல்லாஹ்வை பற்றி நாம் எல்லாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எவ்வாறு பெறுவது? எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே வெள்ள போய் நான் பண்றேன். ஆனா அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி? எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அந்த நேரத்துல என்னால தொழ முடியாத சூழ்நிலை, காலாவதான் தொழ முடியுது, இந்த மாதிரி சூழ்நிலை நான் என்ன பண்றது அப்படின்னு போன்ற எல்லா விதமான சிந்தனைகளும் நமக்கு வரும். அப்ப அல்லாஹ்வை நெருங்குவது ஒரு விதமான முறைகள் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மளோட வாழ்க்கையை மிகவும் லேசாக அழகாக நகர்த்து கொண்டு போய்கிட்டே இருப்பான். நம்ம நம்மளும் நாமும் என்ன பண்ணுவோம், டெய்லியும் தொழுவோம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையை செய்து கொண்டிருப்போம். திடீரென்ற ஒவ்வொரு முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியை கொடுப்பான், நமக்கு ஒரு தோல்வியை கொடுப்பான். வாழ்க்கையை உதாரணமா, நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா வெயிட் இருக்கு, நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறேன், எந்த ஒரு லாஸும் இல்லை, நல்லா வெயிட் இருக்கு. திடீர்னு அல்லாஹ் என்ன பண்ணுவான், எனக்கு ஒரு பெரிய ஒரு லாஸை கொடுப்பான், ஒரு பெரிய டாக்கா கொடுப்பான். ஒருவன் மேல ஏறினான்னு சொன்னா மேல ஏறிட்டே இருக்க முடியாது, ஒரு நாள் வரணும். அந்த மாதிரி சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து நம்ம எக்காரணம் கொண்டு விரைந்து கிடையாது. நான் அல்லாஹ் தான் இவ்வளவு செய்யறேன், நான் அல்லாஹ் தொழுவுறேன், அல்லாஹ் என்ன விதமான விஷயத்தை செய்யறேன், ஆனா அல்லாஹ் எனக்கு எதுவுமே தரமாட்டானே, அல்லாஹ் எனக்கு சோதனை மட்டும் கொடுக்கிறானே என்று நாம எல்லாம் விரைந்து கிடையாது. இந்த விஷயத்துலதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. சஹாபாக்கள் சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்து எண்ணத்தை எடுத்துக்கொண்டார்கள். என்ன சொல்லுங்க, சகாபாக்கள் அவர்கள் அவர்களுக்கு இல்லாத செல்வமா, அவர்கள் வாழாத வாழ்க்கையை நாமெல்லாம் வாழ்ந்து விட்டோம், அவர்கள் செய்யாத தவறுகளா, அவர்கள் போடாத ஆட்டங்களா பாட்டங்களா? சகாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் எல்லா விதமான விஷயங்களையும் செய்து கொண்டு தான் இருந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் எப்படிப்பட்ட செல்வங்களை சம்பாதித்து அவருடைய பத்தாம் சந்ததியினருக்கு நன்றாக வாழ முடியும், அவர்களுடைய பத்து சங்கதிகள் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ராஜா போல வாழலாம். ஆனால் சஹாபாக்கள் அதையெல்லாம் தூக்கி போய்விட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர்களுக்கு பின்னால் வந்தார்கள். அவர்கள் பின்னால் வந்து எதை எடுத்து சென்றார்கள் சொல்ல முடியுமா? அவர்களுக்கு பின்னால் வந்து இந்த சஹாபாக்கள் எதை எடுத்து சென்றார்கள்? அதுதான் ஒரு மணி நன்றாக
அல்லாஹ் நல்லடியார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உதாரணமாக அப்துரமானோர்கள் சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே மதினாவில் மக்களாக மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன். அவர்களுக்கு இல்லாத செல்வமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மேன். ஆனால் அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் தூக்கி எறிந்து தன்னுடைய சிந்தத்திலாம் இருந்து அப்துரமான் அவுப் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவின் பக்கம் தருகிறார்கள். அப்பொழுது அவர் நினைத்திருக்கிறாங்கள, நான் நினைச்சிருந்தேன் நான் எவ்வளவு பேர் பணக்காரன், இல்லாத பணமா, நான் எதற்காக ஏற்கனவே இந்த நபிகள் நாயகம் சொல்லாலும் அவரை பார்த்து நான் எதற்காக சூஸ் செய்யணும், எதற்காக நான் யோசிக்கணும் என்று அதற்கு நினைத்திருந்தால் இந்நேரம் இந்த மேடையில் அபூர்வமான நவத்தை பற்றி நம்மளால் பேசிக்க முடியாது. அப்படி சகாபாங்கள் பார்க்கிற சோதனைகள் என்பது இல்லை, சகாபாங்கள் எல்லா விதமான சோதனைகளையும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு சின்ன சிறு கஷ்டங்கள் வந்தாலும் கூட நம் மனம் தாங்குவதில்லை, உடனே டிப்ரெஷன் என்ற ஒரு அதுக்கு ஒரு பேர் சொல்லிக்கிட்டு நம்ம தனியாக உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கவலைகளை பிறரிடம் நாம் என்ன பண்ற சொல்லுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கும் அழகாக சொல்லுகிறான், உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் இருக்கு என்று சொன்னால் நீங்க எதற்காக படைப்புகளிடம் போய் சொல்லிக்கிறீங்க, சொல்றீங்க ஒரு படைப்புகிட்ட போய் நீங்க ஒரு கவலைகள் சொல்றீங்க, உங்களை படைத்தவர் காலி நான் இருக்கிறேன் என்னிடம் அந்த கவலைகளை சொல்லுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனை கொடுக்கிறான் என்று சொன்னால் உதாரணமாக நாங்கள் நினைத்தவங்க யாரெல்லாம் எங்களை வாழ்க்கையில பறக்கத்தில் ரஹமத்து வாழ்ந்தார்கள், எங்களுக்கு எல்லா விதமான கல்யாண ஆத்துக்கள் நிறைவேற்றி விடு, எங்கள் வாழ்க்கையில கஷ்டம் என்று கொடுத்து விட என்று நாம் தோசை கொண்டு இருப்போம். அந்த நேரத்தில் பார்த்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கஷ்டத்தை கொடுப்பான், திடீர்னு வீட்டுல ஒரு பிரச்சனை வரலாம், திடீர்னு அண்ணா அம்மா உடம்பு சரியாம போலாம், திடீர்னு நம்மளுடைய அத்தா வந்து பிசினஸ் லாஸ் ஆகலாம், திடீர்னு நம்மளுடைய கடைக்கு மூடப்படலாம், திடீர்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறையாக நிற்கலாம், அது நம்ம என்ன செய்ய போறோம் தெரியாமல் நிற்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில நாமெல்லாம் ஒரே ஒரு ஆயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். சந்தோஷமா சொல்லினா ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் ஒரு விதமான இன்பம் இருக்கிறது, ஒவ்வொரு இன்பத்துக்கு பின்னாலும் ஒரு விதமான கஷ்டம் இருக்கிறது. இப்பொழுது உங்களோட வாழ்க்கையிலே நீங்க எப்போது கஷ்டப்படுகிறீர்களோ, உங்களுக்கு எப்போது அல்லாஹ்வுடைய சோதனை பிடிக்கிறானோ அந்த நேரத்தில் நீங்கள் மனதிருப்தி அடையாமல், அந்த நேரத்தில் கூட மனதை விட்டு விடாமல் தொடர்ந்து அல்லாஹ்விடம் நீங்கள் வந்து துஆ கேட்க வேண்டும், தொடர்ந்து அல்லாஹ்விடம் வந்து உங்களுடைய அமலை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அப்படி சோதித்து பாருங்க. டெஸ்ட் வைக்கிறான் நம்ம அடியா, நான் எல்லாமே கொடுக்கறேன்னா என்கிட்ட இருக்கிற தோசா இருக்கா. உதாரணம் மனிதர்கள் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் மனுஷனுக்கு ஒருத்தவனால வேலை ஆகணும், ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு இன்னொருத்தனால வேலை ஆகணும்னா மனநிலை. ஆனா அதே மனநிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையா கொடுக்கிறான். சரி சந்தோஷமா இருக்க, என்கிட்ட எல்லாமே கேட்கிற, நான் எல்லாமே கொடுக்கிறேன், ஆனா நான் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டா மறுபடியும் நீ யார தேடி போற, மறுபடியும் நீ யார தேடி போற போன்ற ஒரு டெஸ்ட் ஆலோசனை என்ன பண்றேன் கொடுக்கறான். அப்ப அந்த நேரத்தில் நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, அந்த எந்த சோதனையாக இருக்கட்டும் எந்த ஒரு கஷ்டமாக இருக்கட்டும் அதை அனைத்தும் நாம எல்லாம் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். அப்படி இல்லை எல்லாம் என் சோதனை கொடுக்குறான், எனக்கு தொழுகவே மாட்டேன், நான் தொழுது அப்படின்னு ஒரு பயணம் இல்லை போன்ற விஷயங்கள்லாம் அவன் மனதை செய்தான் தூண்டினாலும் அதை நான் செய்தால் என்று சொன்னால் நம்மளோட ஒரு நஷ்டம் கிடையாது. அதான் நல்லடியார்கள். அதே போன்று உங்களோட வாழ்க்கையில ஒரு இன்பம் வந்தது என்று சொன்னால் திடீர்னு பார்த்தா பிசினஸ் என்பது ஒரு கலாப்பி நடந்துச்சு, திடீர்னு பார்த்தா நம்ம நினைச்சதுபடி எல்லாம் நடக்குது, நம்ம நினைச்சபடி எல்லாம் ஆயுதம் இல்லாம பாஸ் ஆகும், நினைச்சபடி நம்ம வாழ்க்கை அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பாயாக என்று நாம் கொள்ள வேண்டும்.
பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே ரொம்ப நன்றி பேசுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கொடுத்த ஞாபகத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஞாபகத்தை கொடுத்திருக்கிறான். நாம் எல்லாம் கண்களால் பார்க்கக்கூடிய பார்வை, இந்த பார்வை என்பது எந்த அளவுக்கு ஒரு புனிதமானது. இந்த பார்வையா நாம் எவ்வளவு ஆதாய விஷயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பார்வையா நாம் எல்லாம் ஒரு பூக்களுடைய ரசிகத்தை ரசிக்க முடியும். ஏன் ஒரு மனிதனுடைய அந்த தோற்றத்தை நாம எல்லாம் கணிக்க முடியும். ஒரு பார்த்த உடனே இவங்க எப்படிப்பட்டவர், இது நல்லவரா கெட்டவரா போன்ற எல்லா விதமான திறன்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கொடுத்திருக்கிறான். கண்களால் பார்த்து ஒரு நல்ல உணவை தர முடியும். ஆனால் அதே பார்வை இல்லாமல் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் அதற்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பார்வை கொடுத்திருக்கிறான். இதற்காக நாம் அல்லாஹ் நன்றி செலுத்திருக்கிறோமா? இதற்காக நாம் அல்லாஹ் நன்றி செலுத்திக்கிறோமா? கிடையாது. அன்பான கல்லடியார்கள், நாம் எல்லாம் செய்யக்கூடிய ஐந்து வந்து தொழுகை என்று வெறும் கடமைதான். ஐந்து வந்து தொழுகை என்று வெறும் கடமைதான் நமக்கு. நாம் செஞ்சு ஆகவே வேண்டும் அது. ஆனா சாப்பாட்டை எப்படி ஒரு தாய் தன்னுடைய கையால் உணவை கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த சுவையான உணவை தன்னுடைய பாசமிக்கு தன் பிள்ளைக்கு எப்படி தன்னுடைய கரத்தை கொண்டு ஊட்டி விடுகிறார்களோ, தாய் என்பது எந்த அளவுக்கு ஒரு பிள்ளை அன்பானவர், ஒரு பாசமானவர். இந்த தாய்க்கு தன்னோட பிள்ளை கோபம் போதுமா அப்படின்னு நாசமா போன இந்த தாய்க்கு நடப்பாங்களா அப்படி நினைச்சாலும் அந்த தாய் கிடையாது. அப்படி 70 தாய்க்கு மேற்பட்டு பாசமாக இருக்கிற ரப்பதானி அவனை தான் நம்ம கையை படைத்தான், அவனை தான் தூக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தான், அவனை தான் சுவையான உணவை நமக்கு கொடுத்தான். மேலும் அவனே அந்த ஆற்றலை கொண்டு நமக்கு எடுத்து தன்னோட வாயை பறித்து அதை ஜீரணிக்கும் அளவுக்கு அல்லாஹ் நம்மளை பக்குவப்படுத்தி பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலாவிடம் தாராளமாக நன்றி செலுத்துறோம். அதற்கு நல்லது முடிந்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் நல்ல விஷயம் கிடைக்கிறதா, அதற்காக அல்லாஹ் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் நல்ல விஷயம் கிடைக்கிறதா? இன்னைக்கு வந்து என்னது, நான் வந்து ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிட்டேன், 10 ரூபாய் ஒரு ப்ராஃபிட் பார்த்தேன்னு சொன்னால் அதுவும் நல்லா நன்றி செலுத்துங்க. இன்னைக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராஃபிட் பண்ணாலும் நீங்க என்ன பண்ண நன்றி செலுத்துங்க. ரியல் லைஃப் சொல்லுவாங்க அவர்கள் மிக மகான முறையில் சொன்னார்கள், உங்களுக்கு எந்த ஒரு தேவையாக இருக்கட்டும் அல்லாஹ்விடம் கேளுங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்படுதா அதையும் அல்லாஹ்விடம் கேளுங்க. உங்களுடைய கால் நிறைய செருப்பு அறுந்துருச்சா அதையும் அல்லாஹ்விடம் கேளுங்க. என்று சொன்னால் தேவை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமர் என்று பெயர் இருக்கிறது. சமர் என்று பெயர், சமர் என்று சொன்னால் தேவை இருக்கிறவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு தேவையும் இல்லை. அவன் மனிதர்களுடைய எல்லா விதமான ஆசைகளையும் மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். சொல்லக்கூடிய ஒரே பதில், நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விதமான துவாக்களையும்
மேலும் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி ஆனால் செய்யக்கூடிய நசிவை அலமதுல்லாஹி அலா பரகாதுஹு.